ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாசலில் ஒரு குட்டி தோட்டம் மாதிரி போட்டிருக்கோம். அதில் காய்ச்சின கத்திரிக்காய் தான் இது. நல்லா பூ பூத்து நல்லா அழகாக காய்ச்சிருக்கு. அந்த மழை பெஞ்சு அப்படியே தண்ணியில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம். கத்திரிக்காய் வந்து நிறையா தடவை செடி வச்சுருக்கோம், ஆனால் அது வந்து காய்ச்சதே கிடையாது. ஆனால் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக காய்ச்சிருக்கு. வேறு ரெண்டு பூ பூத்து ரெண்டு காய் காய்ச்சிருந்துச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்து நாளைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வைக்கும்போது இதையும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அழகாக இருக்குல்ல வயலட் கலர் கத்திரிக்காய். இது எங்கள் பசங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் மொத இந்த மாதிரி விளைஞ்சி அதை ஆர்கானிக்காகவே விளைஞ்சிருக்கு. நம்ம எந்த உரம் இதெல்லாம் எதுவுமே போடாமல் அதை இயற்கை மண்ணிலேருந்தே வந்திருக்குது. ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ரெண்டு கத்திரிக்காய் வச்சுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக சிக்கன் மத்தியானம் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மத்தியானம் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. அதை வச்சு நம்ம நூடுல்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து நாட்டுக்கோழி தான். இதில் வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி நூடுல்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். லைக் நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சிட்டேன். தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அதை வந்து நம்ம இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் நூடுல்ஸ் வந்து எல்லோரும் தண்ணியில் கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு நூடுல்ஸில் போட்டு வடிகட்டுவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். இதில் வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு இப்போ இந்த வதக்கின பிறகு தண்ணி வந்து ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி நல்லா ஊற்றிடலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு அஞ்சு பீஸ் போட்டேன், அஞ்சோ ஆறு பீஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ வந்து தண்ணியில் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அதுலேயே ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி நல்லா பெரிய சொம்பில் ரெண்டு சொம்பு ஊற்றிருக்கேன். இது மசாலையெல்லாம் போட்டு நல்லா கொதித்த பிறகு, ஏன்னா நம்ம இதுலேயும் மசாலா போட்டிருக்கோம், ஆனால் நம்ம இந்த நூடுல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மசாலாவே நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து டாப் ராமன் நூடுல்ஸ் தான் போட்டேன். சின்ன சின்ன பீஸஸாக இருந்தது. ஒரு எட்டு பீஸோ ஏதோ போட்டிருக்கேன். நல்லா மசாலையெல்லாம் நல்லா ஸ்மெல் போன பிறகு நம்ம நூடுல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு எயிட் பீஸ் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இது போட்டு நல்லா இதான பிறகு நமக்கு நான் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் இல்லையா. அந்த ரெடியான பிறத்தில் அது பசங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக தான் கேட்பாங்க, ட்ரையாக கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் இதில் அப்படியே டைரெக்டாக போட்டுறது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கனே ஆட் பண்ணியாச்சு. நம்ம அதுலேயும் ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கறனால இதை நல்லா பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன் இது மாதிரி. வேறு மாதிரி நம்ம சிக்கன்லாம் வறுத்துட்டு அப்புறம் அது கடைசியாக போடுவோம் ஃப்ரை பண்ணிவிட்டு. அது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாட்டுக்கோழி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.